புவியை பற்றிய வானியல் விவரங்களை துல்லியமாக வரையறுக்கவும், புவியீர்ப்பு விசையின் எல்லையை ஆய்வு செய்யவும் ஒரு கோள வடிவ கண்ணாடி செயற்கைக்கோளை ரஷ்யா விண்ணில் ஏவ உள்ளது. ரஷ்யாவின் அந்த புதிய நானோ செயற்கைக்கோள் குறித்து இந்த தொகுப்பில் காண்போம். முதன் முதலில் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பிய நாடு என்ற பெருமை ரஷ்யாவுக்கு உண்டு. இன்று விண்வெளித்துறையில் 15 நாடுகள் தடம் பதித்து விட்டாலும், இந்த நாடுகளின் விண்வெளி பயணங்களுக்கான பல கருவிகளும் கணக்கீடுகளும் ரஷ்யாவை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டவைதான். விண்வெளி குறித்த தனது கணக்கீடுகளை அடிக்கடி மறு ஆய்வு செய்து அவற்றின் துல்லிய தன்மையை மேம்படுத்தும் வழக்கம் ரஷ்யாவுக்கு உண்டு. இந்த பணிகளுக்காக நானோ செயற்கைக்கோள்கள் எனப்படும் சிறிய செயற்கைக்கோள்களை ரஷ்யா அவ்வப்போது விண்ணில் ஏவும். இந்த நானோ செயற்கைக்கோள்களில் ஒன்றுதான் பிளிட்ஸ் என்று அழைக்கப்படும் பால் லென்ஸ் இன் தி ஸ்பேஸ் செயற்கைக்கோள். லூன்பர்க் லென்ஸ் எனப்படும் எதிரொலி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பிளிட்ஸ் செயற்கைக்கோளை கொண்டு விண்வெளியில் காணப்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு, புவி சுற்றுப்பாதையின் அளவு உள்ளிட்டவற்றை துல்லியமாக அளக்க முடியும். அதாவது, வானின் எந்த இடத்தில் புவியீர்ப்பு விசை முற்றிலுமாக செயல் இழக்கின்றது என்பதையும், புவி எந்த எல்லையிலிருந்து எந்த எல்லை வரை சுழன்று வருகிறது என்பதையும் மில்லிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளந்து சொல்ல இந்த செயற்கைக்கோளால் முடியும். இந்த அளவீடுகளை கொண்டு ரஷ்ய குளோபல் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் அமைப்பு தன்னை மேம்படுத்திக் கொள்ளும். சுமார் 7.5 கிலோ எடை கொண்ட இந்த பிளிட்ஸ் நேனோ செயற்கைக்கோள் கடந்த 2009 முதன்முறையாக ரஷ்யாவில் விண்ணில் ஏவப்பட்டது. கடந்த 2013 இதன் மீது சீன ஃபெங்குயின் 1C செயற்கைக்கோளின் உடைந்த பாகம் ஒன்று மோதியதில் பிளிட்ஸ் செயற்கைக்கோள் சேதமடைந்தது. இதனால் பிளிட்ஸ் செயற்கைக்கோளில் அடுத்த தலைமுறையாக பிளிட்ஸ் எம் என்ற நேனோ செயற்கைக்கோளை ரஷ்யா தற்போது உருவாக்கியுள்ளது. பிளிட்ஸ் எம் எனப்படும் அந்த கண்ணாடி செயற்கைக்கோள் வரும் டிசம்பர் 25 3 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.